ஒரு நல்லது நடந்தா அந்த காலத்துல சந்தோஷப்பட்டோம், ஒரு கெட்டது நடந்தா கண்ணீர் விட்டோம், ஒரு தப்பு அநீதி நடந்தா தட்டி கேட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்தாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு லைக்குக்கும் ஷேருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கையேந்துகிற தலைமுறையா உங்களுடைய இந்த காலம் இருக்கேன். யாருமே இன்னைக்கு இன்டர்நெட்ல யூஸ் பண்றவன் கிடையாது, எல்லாருமே நியூஸ் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அப்படி என்னதான்டா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா, பிரபல காமெடி நடிகருக்கு இவ்வளவு அழகான மனைவியா, இந்த நடிகையின் தற்போதைய நிலை என்ன, இந்த நடிகை வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் இவ்வளவு விலையா, இது என்ன பிரமாதம்? இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா, பிரபல காமெடி நடிகர் மதுரை முத்து நாமக்கல் நலா ஹோட்டலில் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? என்ன செஞ்சார் பாவம், பட்டிமன்றத்துக்கு நடுவரா வந்தாரு. ஏன்டா அத சாதாரணமா போட்டா என்னடான்னு கேட்டா, அப்படி போட்டா எவன் வந்து பார்ப்பான், இப்படி போட்டாதான் 10,000 பேர் வந்து உடனே பார்ப்பாங்கன்னு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நடுவர்களே, உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைல் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால், ஆனா மொபைல் வச்சிருக்கிற நீங்களே வைப்ரேட் ஆனா அதுதான் உங்க மிஸ்ஸஸோட கால். ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுமா அங்க மகிழ்ச்சி, பொம்மையோடு விளையாடுறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு அழகான இளைஞனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு கணவனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, தான் மனைவி அதிகம் பேசாத பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு மனைவிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி, தன் கணவன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையாக இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப், டவுன்லோட் கிங் 24x7. வாழ்க்கையில பொற்காலம் அந்த காலமா இந்த காலமான்னு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதானே. பொதுவா நமக்கு என்ன சங்கம் எல்லாம் தெரியும், கூட்டுறவு சங்கம், தொழிலாளர் நல சங்கம், பெண்கள் பாதுகாப்பு சங்கம், விவசாயிகள் முன்னேற்ற சங்கம், இதெல்லாம் தானே நடுவரவர்களே தெரியும். இந்த காலத்துல சங்கம்னு வச்சிருக்கான் பாருங்க, படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம், ஏமா இந்த 12 மணி வரை போன் நோண்டுவோர் சங்கம், படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், இதெல்லாம் என்ன பிரமாதம்? எங்க பக்கத்து வீட்டு பையன் சூப்பரான சங்கம் வச்சிருக்கான், என்னன்னு கேளுங்களேன், கேளுங்க என்ன சங்கம்னு. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? சங்கம் பேரே அன்னைக்கு சலூன் கடையில் எழுதி போடுங்க, உள்ள வந்தா வெட்டுவோம். அது முடியத்தான் சொல்லிருக்கான், எவனாவது போவானே உள்ள பயந்துகிட்டு. எங்க முதற் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம்னு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அந்த காலம். இன்னைக்கு ஸ்கூல்ல சத்தமே இல்லாம பேசுற தமிழுக்கெல்லாம் ஃபைன் போட்டுட்டு இருக்கிறது உங்களுடைய இந்த காலம்ங்க. என்ன பேசுறீங்க நடுவர்களே, அன்னைக்கு ஒருத்த எஃபில பாத்துங்க, மூணு வருக்கும் செருப்படியா ஒரு கேள்வி. அன்னைக்கு எஃபில ஒருத்தர் அவங்க ஆயா செத்துட்டாங்கன்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னு, அவங்க ஆயா செத்துட்டாங்கன்னு. இதுக்கு 300 பேரை லைக் போட்டு வச்சிருக்கான் நடுவரவர்களே. பத்தியா லைக்னா என்னன்னு சொல்லுங்க. அவன் ஆயா போனதுக்கு இவனுக்கு ஆயா இருந்திருக்கான் பாருங்க. நடுவரே லைக்னா என்ன, விருப்பம் அப்படி எல்லாம் இல்ல, வள்ளுவருக்கு பேரை மாதிரி சொல்லக்கூடாது, புச்சுக்குது. அவங்க ஆயா செத்ததே இந்த 300 பேருக்கு புச்சுக்குது. இந்த 300 பேரை கூட விட்டுருவன் நடுவரவர்களே, 20 பேர் அதுக்கு ஹார்டின் ஊற்றிருக்கான். சந்தோஷப்பட்டோம், ஒரு கெட்டது நடந்தா கண்ணீர் விட்டோம், ஒரு தப்பு அநீதி நடந்தா தட்டி கேட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்தாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு லைக்குக்கும் ஷேருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கையேந்துகிற தலைமுறையா உங்களுடைய இந்த காலம் இருக்கேன். நடுவரவர்களே, எங்க இத்தனை பெரியவர்கள் இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பத்திரிகைகள், இதழ்கள், வானொலின்னு ஒரு காலத்துல தகவல் பரிமாற்றம் இருந்தது. ஏதாவது ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தி இந்த செய்தி உண்மையா பொய்யா, இதை சொல்லலாமா வேணாமா, சொன்னா இதனால ஏதாவது பாதிப்பு வருமா,
இதை எத்தனை மணிக்கு சொல்லலாங்கிறத முதற்கொண்டு கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தி வெளிப்படுத்துறாங்கங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் எவன் முதல்ல சொல்றாங்கிறதுல தான் போட்டியே தவிர அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் இங்க விஷயம் கிடையாது. அதுலயே நடுவர்களே, இன்டர்நெட் யூஸ் பண்றான் பாத்திருக்கீங்களா? யாருமே இன்னைக்கு இன்டர்நெட்ல யூஸ் பண்றவன் கிடையாது. எல்லாருமே நியூஸ் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அப்படி என்னதான்டா கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னு பார்த்தா, பிரபல காமெடி நடிகருக்கு இவ்வளவு அழகான மனைவியா, இந்த நடிகையின் தற்போதைய நிலை என்ன, இந்த நடிகை வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் இவ்வளவு விலையா, இது என்ன பிரமாதம்? இப்ப புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா, பிரபல காமெடி நடிகர் மதுரை முத்து நாமக்கல் நலா ஹோட்டலில் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? என்ன செஞ்சார் பாவம், பட்டிமன்றத்துக்கு நடுவரா வந்தாரு. ஏண்டா அத சாதாரணமா போட்டா என்னடான்னு கேட்டா, அப்படி போட்டா எவன் வந்து பார்ப்பான், இப்படி போட்டாதான் 10,000 பேர் வந்து உடனே பார்ப்பாங்கன்னு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க நடுவர்களே. எங்க முன்னெல்லாம் தமிழ் ஆசிரியருடைய வாயில ஆண்ட்ர சொல்லு இருக்கும், இப்பெல்லாம் கையில ஆண்ட்ராய்டு செல்லு தாங்க இருக்கு. கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களா? நித்யாவும் சத்யா அம்மாவும் வந்து சொல்றாங்க. ஆமா, எங்க பக்கத்து வீட்டு பையன் போய் கடையில லிஸ்ட் கொடுத்துருக்கான், மளிகை கடைக்காரன் வாங்கி நெஞ்சில கைய வச்சுட்டாரு நடுவர்களே. லிஸ்ட்ல படிச்சிருக்காரு பையன், கசகசான்னு எழுதுறது பதிலா கசமுசான்னு எழுதி வச்சிருக்கிறான். எல்லாம் கொரோனால பாஸ் பண்ண டிக்கெட்டுங்க. முன்னெல்லாம் யாருக்கு எந்த லீவு பிடிச்சா என்ன சொல்லுவோம், எனக்கு தீபாவளி லீவு பிடிக்கும், எனக்கு பொங்கல் லீவு பிடிக்கும், எனக்கு முழாண்டு லீவு பிடிக்கும். இப்பெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, உனக்கு என்ன லீவு பிடிக்கும்னு, எனக்கு கொரோனா லீவு தான் ரொம்ப பிடிக்கும்னு இருக்குதுங்க. இதுல வேற 600க்கு 600 மதிப்பெண் வாங்குறோம். உண்மைதாங்க, 600க்கு 600 மதிப்பெண் வாங்கின பெண்ண சிங்க பெண்ணு கொண்டாடினது உங்களுடைய இந்த காலம் தான். ஒரே வாரத்துல அந்த பொண்ணை மீம் மெட்டீரியல் ஆக்கி கேலி செய்துட்டு இருந்ததும் உங்களுடைய இந்த காலம் தாங்கிறத மறந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. அழகா சொன்னாங்க ஆசிரியர்களை பத்தி. நடுவர்களே, ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? உங்க டீச்சர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன், மார்க் எங்க வாங்கியிருக்கேன். ஆனா நடுவர் சூப்பரா படிச்சவரு. எங்க கண்டிப்பா இங்க இருக்க எல்லாரும் டீச்சர் கிட்ட அடி வாங்கினவங்க தானே, எல்லாருமே அடி வாங்கியிருப்போம். அந்த காலத்துல எல்லாம் போய் டீச்சர் கிட்ட அடி வாங்கணும்னு சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஏன், வீட்டுல 2 அடி சேர்ந்து உழுகும், நீ என்ன தப்பு பண்ணா உன்னை உங்க டீச்சர் போட்டு அடிச்சாங்கன்னு அடி உழுகும். முன்னெல்லாம் ஆசிரியர் அடிச்சாங்க, இன்னைக்கெல்லாம் ஆசிரியரையே அடிச்சுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த காலம் உங்களுடைய பொற்காலமா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நீங்க எல்லாம் டிவில இருக்கீங்க, சீரியல் இப்பெல்லாம் ஒழுங்கா எடுக்கிறாங்களாங்க, சீரியலை பத்தி பேசுறாங்களே, அப்படி என்ன தாண்டா அந்த சீரியல்ல போடுறீங்க? நானும் உட்காந்து எங்க அம்மாவோட பார்த்தேன் நடுவர்களே ஒரு எபிசோடு. அப்படியே ஸ்கிரீன் பிளே சொல்றேன், நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஓபன் பண்ணா ஒரு கோயில் நடுவர்களே, அந்த கோயில்ல ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. மேல இருந்து ஒருத்த என்ன பண்றான், குறி பார்த்து ஹீரோவோட நடுநெத்தியில சுட்டுறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணாரு, தலை சுத்தி கீழே சுருண்டு விழுந்தாரு. நான் கூட அவன் செத்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் எந்திரிச்சு சொன்ன டைலாக்ல நான் செத்துட்டேன் நடுவரவர்களே. என்ன தெரியுமா, மா நான் கூட நீ சமைச்ச புளியோதரிய சாப்பிடாம செத்துடுவனோன்னு பயந்துட்டேம்மான்னா. அப்படியே நெஞ்சு வலிச்சிச்சு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் புளியோதரை எடுத்துட்டு வந்து ஊட்டுறாங்க நடுவர்களே. ஊட்டினவங்க சொல்றாங்க, ஏங்க எப்படியாவது நான் உங்க உயிரை காப்பாத்தணும், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு கூட்டிட்டு போறாங்க. டைரக்டர் வச்சாரு ட்விஸ்ட், டிரைவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு தானே போகணும், ஆனா அந்த நெத்தியில குண்டடி வாங்கினவர் டிரைவ் பண்ணிட்டு போறாருங்க. போனவனுங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம வழியில ஒரு இளநி கடையில நிறுத்தி தன்னுடைய மனைவிக்கு தாகம் தீர்க்கறதுக்கு இளநி வாங்கி கொடுக்குறாருங்க. இளநி விட்டுறவன் கை தவறி இளநிய போட அந்த இளநி ஒரு தட்டுல பட தட்டு எகிரி ஹீரோயினோட தலையில பட ஹீரோயின் தலை சுத்தி கீழே விழுவுறாங்க நடுவர்களே. இப்ப ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, கார்ல ஏறிட்டு போயிட்டு இருந்தவரு சடன் பிரேக் அடிச்சு திரும்பி ஒரு டைலாக் சொன்னார் நடுவர் அவர்களே. என்ன டைலாக் தெரியுமா, மா சீட் பெல்ட்டை போட்டுக்கம்மா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. சொன்னது யாரு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடு நெத்தியில் குண்டடி வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் போனவன் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினாக அட்மிட் பண்ணிட்டான் நடுவர்களே. டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல வாங்க, உங்களுக்கு குண்டடி பட்டிருக்கு, உங்கள் உயிரை காப்பாற்றணும். நோ டாக்டர்,
என்னோட மனைவியை காப்பாத்தாம நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன்னாரு. உள்ள போயிட்டு வெளியில வந்த டாக்டர் சொன்னாரு, உங்க மனைவிக்கு தலையில அடிபட்டதுல ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னு. இவரும் உள்ள போனாருங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு டைலாக், சோகமான பிஜிஎம் வேற ஓடுது. மா, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நொடி கூட இனிமே வாழ முடியாதுமா. சொன்னது யாரு? 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடுநத்தியில குண்டடி வாங்கினாரு பாத்தீங்களா, அவரு. அப்படி எடுத்துட்டு இருக்காங்க நடுகளே. நீங்க சீரியல்லா எங்க, ஒரு காலத்துல எல்லா உயிர்களையும் நேசிச்சாங்க நடுவரவர்களே, எல்லா உயிரையும் தன் உயிரா நினைச்சாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வீட்டில் காம்பவுண்ட் செவரு மேரில் ஒரு 2 கிண்ணத்தை வச்சு ஒரு கிண்ணத்தில் வந்து தினையும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சாங்கங்க. வெளியில் பறந்து வரக்கூடிய காக்கா குருவி அதில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோன்னு நினச்சாங்க நடுவர்களே. ஆனால் இன்றைக்கி காம்பவுண்ட் சுவர் மேலே எல்லாமே கண்ணாடி சில்லுகளை நட்டு வச்சிட்ருக்காங்க. எங்கேருந்தோ பறந்து வரக்கூடிய பறவை அது மேலே உட்காந்துச்சுன்னா கூட தன்னுடைய சிறகை கிழிஞ்சு போயிட்டுருக்கேங்க. வீட்டுக்கு வெளியில் திண்ணையை கட்டி வழிபோக்கனுக்கு கூட தங்க இடம் கொடுத்தது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன பறவைக்கு கூட இடம் இல்லைன்னு நீங்கள் கண்ணாடி சில்லுகளை நட்டுட்ருக்கீங்களே, இது எப்படிங்க பொற்காலமாக இருக்கும் நடுவர் அவர்களே? வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் குடிக்கிறதுக்கு நீர்மோர் தந்தது அந்த காலங்க. இன்னைக்கு செல்போனுக்கு ஸ்மார்ட் போன் சார்ஜர் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த காலம் நடுவர்களே. அதுவும் இந்த செல்போனை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. எதுக்கெல்லாம் ஆப்புங்கிறதுக்கு வியவஸ்தையே இல்லாம போயிடுச்சு நடுவர்களே. மேப்புக்கு ஆப்பு, சாப்பிட்றதுக்கு ஸ்விக்கின்னு ஒரு ஆப்பு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களே, ஆரோக்கியம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. எங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணுங்கிறதுக்கு முதற்கொண்டு ஆப் இருக்கு நடுவர்களே. அதில் இப்போ இந்த கூகுள் மேப்பு ரொம்ப பரிச்சயம். நல்லா வந்து சொல்லுவாங்க, அப்படி போய் அப்படி திரும்புங்க அவர் விடா அப்படின்னு வரலாறு சொல்லி அழகாக அனுப்பிடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்களா கார் எங்கெங்க நிற்கின்னு, ஒருத்தன் பாலத்துக்கு நடுவில் நிற்கிறான், ஏன்னா கூகுள் மேப்படி போட, ஒருத்தன் ஆலமரத்தை அடியில் விழுதுகிட்ட போய் விழுந்து கிடைக்கான், அது போய் அங்கோட கட்டு மாப்பிள முடிஞ்சு அவனுக்கு ஜோலி முடிஞ்சு பாருங்களா. கூப்பிட்டு போகிறப்ப இன்னொரு அம்மா போட்டுட்டு போது, ஒருத்தன் போட்டு போகிறான், அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு கூகுள் மேப்பில், இமிடியட்லி 20 மீட்டர்ஸ் ரைட், 100 மீட்டர்ஸ் லெஃப்ட், லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு நைட்டு 11:30 இருக்கும், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன். நீங்கள் ஒரு காலத்துலலாம் எல்லா பெரியவங்களும் இருக்கீங்க, காஃபி குடித்தாதான் சிலருக்கெலாம் பாத்ரூம் போக முடியும், சிலருக்கெலாம் நியூஸ் பேப்பர் படித்தாதான் பாத்ரூம் போக முடியும்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை நடுவர்களே. பாத்ரூம்குள்ளே போனவன் வெளியில் வேக வேகமாக ஓடி வரான், ஐயோ மறந்துட்டா, ஐயோ மறந்துட்டா, என்னடா பக்கெட்டை மறந்துட்டியா, இல்லை கப்பை மறந்துட்டியா, இல்லை தண்ணியை மறந்துட்டியா, இல்லை வேற எதை தான்டா மறந்து தொலைச்ச, என் செல்ஃபோன் எங்கே, என் செல்ஃபோன் எங்கே, அது இருந்தால் தான் எனக்கு பாத்ரூமே வருங்கிறான் நடுவர்களே. போறவன் 1 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வர்றான், ஏண்டா முக்கிற இடத்துல உனக்கெல்லாம் செல்போன் முக்கியமாடா. தூரத்தில் ஒருத்தர் நொண்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு நடுவர்களே. 3 அறிவாளிகள் நின்று பேசுது. அதில் ஒரு அறிவாளி சொல்லுது, மக்களே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு L3 L4 தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு அறிவாளி சொல்லுது, நோ நெவர், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 3வது புத்திசாலி சொல்லுது, கிடையாது அவருக்கு மஸ்குலர் பிரச்சனை, அவரோட தசையில் ஏதோ பிறண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் பிரச்சனைன்னு. தூரத்தில் நொண்டிக்கிட்டே நடந்து வந்தவர் பக்கத்தில் வந்து கேட்டார், அண்ணன் இங்கே செருப்பு தைக்கிற கடை எங்கே இருக்கு? அவன் செருப்பு பிஞ்சு போச்சுன்னு செருப்பு தைக்கிற கடையை தேடிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ளே இந்த 3 பேரும் 3 விதமாக கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நடுவர்களே. இதை தான் இந்த செல்ஃபோன் பண்ணுது. வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் கூகுள் இருக்குங்க, கூகுளில் நாங்கள் படிக்கிறோம். எங்கே நீங்கள் படிக்கிறீங்க, எங்கே எல்லாரோட கூகுள் ஹிஸ்ட்ரியை காட்டுங்க பார்க்கலாம். அபு சார் உங்களோட கூகுள் ஹிஸ்ட்ரியை காட்டுங்க. புழல் ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு கூட மாத்த முடியும் நடுவர் அவர்களே. உண்மையிலே அப்படித்தான் 2 வருஷம் வாழ்ந்தார். எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, என்னோட வீட்டில் இருக்க துணியெல்லாம் நான் என் கையால் துவைக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் தான் துவைக்கும். ஆ அப்படியா, சரி சரி, சிக்கனமாக இருக்கியோ. ஆமாம், அப்புறம் ஏன் டெய்லி ஜிம்முக்கு போகிறேன்? யூனோ வாட், அங்கே ஒரு ரோப் கயிறு இருக்குமா,
அங்கே ஸ்விட்சை போடுவாங்க, இங்கே நம்ம கையில் கொடுப்பாங்க. நீ என்ன பண்ணுவேன், துணி அடிக்கிற மாதிரியே துவைப்பேன், துவைச்சா கொலஸ்ட்ரால் போயிடும். அதை நீ வாஷிங் மிஷின் வாங்காமையே துவடி பக்கின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற வந்து. கலர் கலராக சாக்லேட் சாப்பிட்டது அந்த காலங்க, இன்னைக்கு கலர் கலராக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் இந்த கால நடுவர்களே. எங்க ஒரு கல்யாண பொண்ணு மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கையில் விளக்கோட மங்களகரமாக வந்ததெல்லாம் அந்த கால நடுவர்களே. இப்போ ஒரு கல்யாண பொண்ணு மண்டபத்துக்குள்ளே என்ட்ராகி வரும்போதே மம்பட்டியா மம்பட்டியான்னு குத்து டான்ஸோட தான் நடுவர்களே வருது. எங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்களாங்க அவங்க அப்பா அம்மா. எங்கங்க நான் கேட்குறேன்னா அவங்க அப்பா அம்மா பின்னாடி தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்கங்கிறாங்க. அந்தளவுக்கு இன்னைக்கு கல்ச்சரை நீங்கள் வச்சிட்ருக்கீங்களே. நடுவர்களே ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற மொபைல் வைப்ரேட் ஆனால் அது மிஸ்டு கால். ஆனா மொபைல் வச்சிருக்கிற நீங்களே வைப்ரேட் ஆனா அதுதான் உங்க மிஸ்ஸஸோட கால். ஒரு காலத்துல கணவன் மனைவியோ இல்ல காதலர்களோ 24 மணி நேரமும் பேசிக்க மாட்டாங்கங்க. ஆனா அவங்களுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் புரிதலும் அவ்வளவு நிறைந்திருக்கும். ஆனா இந்த காலத்துல 2GB டேட்டா 24 மணி நேரமும் ஃப்ரீயா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கேங்க. கல்யாணத்திலையும் சரி காதல்லையும் சரி சேர்ந்து இருப்பதற்கும் சேர்ந்து வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு, உண்மையா இல்லையா? இன்னைக்கு இருக்கவங்க யாருங்க சேர்ந்து வாழ்றீங்க? சும்மா பேருக்கு சேர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க. நடுவர்களே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் குருமா, திடீர் மரணம்னு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க மேல சொல்றாங்க. நம்ம திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் எங்க. ஒரு காலத்துல பெரியவங்க அருமையா சொல்லுவாங்க, குருட்டு கோழி தவிட்ட முழுங்குற மாதிரி சாப்பிடாத, நல்லா நின்னு நிதானமா மென்னு தின்னு, அதுதான் உன்னுடைய உடம்புக்கும் நல்லது உன்னுடைய பற்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படியா சாப்பிட்றீங்க? சீட சாப்பிட்றத சீப்பா நினைச்சு, சிப்ஸ் சாப்பிட்றத பெருமையா நினைச்சதுனால தான் நீங்க எல்லாரும் சீக்கு வந்து கிடக்குற, உண்மையா இல்லையா நடுவர்களே? சீட சாப்பிட்றத மட்டுமா சீப்பா நினைச்சீங்க? நீங்க ஷவர்மா ஷவர்மா ஷவர்மானு எதை நோக்கி போறீங்க? சாவு வருமா சாவு வருமா சாவு வருமானு தேடி போயிட்டு இருக்கீங்களேங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஆரம்பிக்கிறான் பாருங்க நடுவர்களே. ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரோட பேரு பீசா பர்கர் எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்றீங்களேங்க. புளியங்காய் டேஸ்ட்டுக்கு ஈடு வருமா நடுவர்களை யோசிச்சு பாருங்க. பீஸா பர்கர்னு 1000 சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ற அந்த பழைய சோரோட ருசி வருமா? அழகா சொல்லுவாங்கங்க, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இது இரண்டையுமே போக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த சத்தான பழைய சோரை வீட்டில் சாப்பிட்றத விட்டுட்டு இன்னைக்கு பழைய சோறையே ஹோட்டலில் 350 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இது எப்படிங்க பொற்காலமாக இருக்கும் நடுவர்களை யோசிச்சு பாருங்க. நீங்க விளையாண்டுருக்கீங்கள நடுவர்களே, சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏகப்பட்ட விளையாட்டு விளையாண்டுருப்போங்க. இன்னைக்கெல்லாம் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, என்ன தெரியுமா? மெட்டாவர்ஸ்னு ஒரு கேமுங்க. இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணில் ஒரு கண்ணாடி போட்டுக்கிறாங்கங்க. கண்ணாடியை போட்டுட்டா அது ஒரு மாய உலகத்துக்குள்ள விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள நம்மளை கொண்டு போயிருதுங்க. அங்க ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, இல்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, காலில் பாலை மாட்டிக்கிறானுங்க, இல்லைன்னா கையில் பேட்டை வச்சுக்கிறானுங்க, கண்ணை மூடிட்டு இப்படி அடிக்கிறானுங்க, அங்கே சிக்ஸ்னு கத்துறானுங்க. வேதனையா இல்லையாங்க? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொன்னார் பாரதி. ஏன் ஓடி விளையாடு, அது உன்னுடைய உடலுக்கு நல்லது, கூடி விளையாடு, அது நட்பு என்கிற உறவுக்கு நல்லதுன்னு பாரதி சொல்லி கொடுத்தாருங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டார்க் வெப்னு ஒரு கல்ச்சர் இருக்கு நடுவர்களே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதற்கு பேரே இருண்ட இணையதளம். அதுல என்ன தெரியுமா அங்க பண்றாங்க, பணம் கட்டுறாங்கங்க. பணம் கட்டிட்டு லைவா ஹராஸ்மெண்ட் பண்றதையும் லைவா கொலை பண்றதையும் லைவா ஒரு மனிதனை துன்புறுத்துவதையும் லைவா பாலியல் வன்கொடுமை பண்றதையும் பணம் கட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோசமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கமே, இது எப்படி நடுவர்களை பொற்காலம்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் வேதனையா இல்லையா? அறிவை வைத்து சாதித்தது அந்த காலம்ங்க, வெறும் அறிவியலை மட்டும் வைத்து சாதித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய இந்த காலம். குழந்தைகள் பிறந்தது அந்த காலம், குழந்தைகளை எடுப்பது இந்த காலம். 10-13 குழந்தைங்களையா இருந்தாலும் வீட்லயே பெத்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கூட தெரு தெருவா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம்.
எட்டாவது மாசமோ ஒன்பதாவது மாசமோ அந்த மாசமாயிருக்கிற பெண்ணுடைய தலையில பூ முடித்து கொண்டாடியது அந்த காலம், இன்னைக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஸ்கேன் பிடித்து குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது இந்த கால நடுவுலே. வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர்னு 24 மணி நேரம் மருத்துவம் என்கிற பேர்ல 24 மணி நேரமும் மனிதர்களை நோயாளியாய வாழ்ந்து கொண்டிருக்க இந்த கால நடுவர்களே. நடுவர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைனா என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம காரு பங்களாவோட வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க, கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்க. ஏழையாக வாழ்ந்தாலும் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு பெருமைக்கு எரும மேய்க்கிற கதையா, எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறது இந்த காலங்க. நான் சொல்றேங்க, அப்பெல்லாம் வீட்டுல எல்லா பெரியவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், சோஃபா சேருன்னா எதுவுமே இருக்காது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை, ஒருவேளை கூட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட முடியலன்னா அதெல்லாம் என்னங்க வாழ்க்கை? வறுமை தந்த உறவு நெருக்கத்தை வசதிகள் ஒருபோதும் தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. குடும்பத்தின் வருமானத்திற்குள் வாழ்வதே மானம்னு வாழ்ந்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு மானத்தை அடகு வைத்தாலும் பெருமையா வாழணும்னு இருக்கிறது இந்த காலம். அம்மாவோட விளையாடுற குழந்தைகளை விட அம்மாவோட செல்போனோட விளையாடுகிற குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க. ஆசையா தூக்க வர்ற அப்பாவோட பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்துட்டு இறங்கி தனியா ஓடுற குழந்தைகளை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க. அன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டிங்கிற உறவே அழகா இருக்குங்க. தாத்தா பாட்டியோட உறவுலாம் இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி பையன் வருவான், லஞ்ச் பேக் எடுத்து பேக் பண்ணுவான். தாத்தா கேட்பாரு, டேடே குடுறாத, நான் தூக்கிக்கிறேன். போ தாத்தா, கொடுக்க மாட்டேன், நான் தான் வச்சுப்பேன். பேக்கு ஸ்கூல் பேக்கு பேக் பண்ணி ஷோல்டர்ல மாட்டுவான். டே இந்த பேக்கையாவது குடுறா, நான் தூக்கிக்கிறேன். போ தாத்தா, கொடுக்க மாட்டேன், நான் தான் தூக்குவேன். வாட்டர் பாட்டில மூடுவான். டே இந்த வாட்டர் பாட்டிலையாவது என்கிட்ட குடுறா. போ தாத்தா, நான் தான் வச்சுக்குப்பேன், உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்பா. எல்லாத்தையும் தாத்தாட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு தாத்தா இப்ப என்ன தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் லீவ்ல தாத்தா பாட்டி ஊருக்கு போறக்கூடிய நிறைய குழந்தைங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. நடுவர்களே, அழகா தாத்தா பாட்டி விளையாடுவாங்க. குழந்தை கையை பிடிச்சி சாதம் போட்டு பப்பு போட்டு நெய் போட்டு பெசஞ்சு பெசஞ்சு பாப்பாக்கு வருவாய், அப்பாக்கு வருவாய், அம்மாக்கு வருவாய், அக்காக்கு வருவாய், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கழுவி கழுவி காக்காக்கி ஊத்தும்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? சாப்பிடும் போது தனியா உட்கார்ந்து சாப்பிடாத, 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கிற பண்பாட்டை சொல்லி தந்தாங்க அந்த காலத்துல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்னு பண்ணுவாங்க, எதுக்கு? காக்காக்கி ஊத்தும்பாங்க. உணவு என்பது மனிதனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு கூட சொந்தம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடுவுறவர்களே கைய பிடிச்சு நண்டூர்து நரி ஊர்து நண்டூர்து நரி ஊர்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு மூட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் மத்தவனுக்கு குத்துட்டனே, வயிறு எரிஞ்சு அழுவாத, நான் 4 பேருக்கு கொடுத்துருக்கனேன்னு சந்தோஷமா சிரி என்கிற விளையாட்டில் கூட அறத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தது அந்த காலம். ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுமா அங்க மகிழ்ச்சி? பொம்மையோடு விளையாடுறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு அழகான இளைஞனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி? பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு கணவனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி? தா மனைவி அதிகம் பேசாத பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி. ஒரு மனைவிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி? தன் கணவன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையாக இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி. வயதான தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி? வயதான பிறகு தானே பொம்மைகளாகி தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுல இருக்குங்க மகிழ்ச்சி. முதுமையை பேர பிள்ளைகளோடு கழித்தது அந்த காலம், இன்று முதுமையை மாத்திரைகளோடும் தனிமையோடும் கழித்து கொண்டிருக்கிறது இந்த காலம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7.